வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியீட்டில் ஏன் இவ்வளவு தாமதம்? தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை தமிழகம் முழுவதும் இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி சென்னை, கோவை இந்த மாதிரி மாவட்டங்கள், சேலம் மற்றும் நாகப்பட்டினம், திருச்சி மாவட்டங்களுக்கு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தாச்சு. ஸோ மீதி இருப்பவங்களுக்கு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட் வெளியீட்டில் ஏன் இவ்வளவு தாமதம்? ஸோ இப்படி ரேஷன் கடைகளுக்கு விண்ணப்பித்த அனைவருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாதங்களாகவே பணி நியமனத்திற்காக பல்வேறு தரப்பட்ட மக்கள் போராடிட்டே இருக்காங்க. ஸோ இவர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்தும் ரேஷன் கடை சார்பாக நமக்கு இன்னும் சில தினங்கள், அதிகபட்சம் இன்னும் 2 தினங்களில் ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை நமக்கு தமிழக கூட்டுறவுத்துறையின் சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மாவட்ட வாரியாக இருக்கிற கூட்டுறவுத்துறையுடைய இணையதளத்தின் மூலமாக மட்டுமே ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன? ஸோ தமிழக மக்கள் அனைவருமே ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு, இந்த 2023 ரிசல்ட்டு சில மாவட்டங்கள் வெளியிட்டீங்க, ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிடுவீங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு டிஆர்பி வெளியிட்ட மறுபதில், ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இந்த 30ஆம் தேதி ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஜூலை 30ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையுடைய மறுபரிசீலனை செய்யப்பட்ட ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்க்கலாம். கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நமக்கு வெளியிட்டாங்க. அவருடைய செய்தியாளர் சந்திப்பில், ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு என்றைக்கு வெளியிடுவோம், மீதி இருப்பவர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளார நாங்கள் நிச்சயமாக அதிகபட்சம் இறுதி இன்னொரு 10 தினங்கள் இன்னொரு 5 இல்லைன்னா 6 தினங்களுக்குள்ளார ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு கூறிவிட்டார்கள். ஸோ மக்களே, கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றிய முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ ரேஷன் கடையில் பதவி உயர்வு பட்டியல் தற்சமயம் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த பதவி உயர்வு பட்டியல் வந்த உடனே பணி நியமன ஆணைகள் அனைத்து மாவட்டத்தினருக்குமே உடனடியாக வெளியிடப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.